காரணங்கள் இருக்கலாம், ஆனால் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறவங்களை விட அந்த தற்கொலையை தூண்டுறவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளி. அந்த வகையில் பெற்றவங்க சமூகம் நீங்களும் நானாக கூட இருக்கலாம். ரிப்போர்ட்டர் சார், அப்போ அந்த சூசைடை தடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா அமைச்சர்? நான் அப்படி சொல்லலை. தற்கொலை என்பது ஒரு வியாதி, அதை பொறுமையாக தான் குணப்படுத்த முடியும். அதுக்கான முயற்சியை நம்ம அரசு எடுத்துகிட்டு தான் இருக்குது. சீக்கிரமாக இதுக்கான தீர்வு கிடைக்கணும் சார். தப்பு பண்ணுறவங்களை விட தப்பை தூண்டுறவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளின்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளும் மக்களும் வைக்கிறாங்களே சார், எதை பற்றி சொல்கிறீங்க? காலிகேஷன் கொஞ்சம் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸாகுங்க. வணக்கம், என் பேர் வந்து ஜீவானி. இந்த படத்துடைய டைரக்டர் மற்றும் பேண்ட் கைட் இண்டியா மூவி மேக்கர்ஸ் பேனரில் இந்த மூவி எடுத்திருக்கிறோம். இந்த படத்துடைய இனாக்ரேஷன் வந்து நாங்கள் பிளட் டொனேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து இன்னைக்கு படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது சார் வந்து இந்த வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து பண்ணியிருக்கிறாரு, இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. இதனுடைய கோப் டைரக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் தென் சின்னா ஒரு லீட் பண்ணியிருக்காப்புல, அண்ட் சோனு ஒரு லீட் பண்ணியிருக்காப்புல, கோ ப்ரொடியூசர் கோ டைரக்டர் பால்கி ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காப்புல, கேமராமேன் ஒரு அவார்ட் வின்னர் அவர் பினுமாதவன். ஸோ அவருடைய கேமராவில் நாங்கள் வந்து படத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த படம் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது படம் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு பாடம் என்று சொல்லலாம். காளிகேசம் அது வந்து ஒரு பெரிய காடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காடு. அதை மையமாக கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நிறைய குழந்தைகள் சூசைட் நடந்துகிட்ருக்குது. சின்ன வயசுலேருந்து ஒரு 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அடுக்கடுக்காக வந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து யார்? இது காரணம் வந்து வளர்ப்பு முறையாக, இல்லை பாசம் அதிகமாக கொடுக்குறனால ஏற்படுற விளைவா, இல்லை வந்து கோவப்படுறனால உள்ள கட்டுப்பாடுனால ஏற்படுற விளைவா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தை நாங்கள் ஒரு சப்ஜெக்டிவாக பண்ணியிருக்கிறோம். இந்த படம் வந்து ஷூட் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 45 days வந்து காட்டுக்குள்ளால் பண்ணியிருக்கிறோம். ஸோ த லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். இங்கே இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி லீட் பண்ணியிருக்கிறாரு, குமரி குட்டன் அப்படிங்கிற பேரில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஒரு புதிய காமெடி ஆக்டர் வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, 45 நாள் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த ஷூட் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே மீன்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு பண்ணி முடிச்சிருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக 4 அழகான பாடல்கள் இருக்குது. ஒரு அப்பாவுக்கு வந்து பொண்ணு பாடுற தாலாட்டு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால் உள்ள ஒரு ஒற்றுமையை இணைக்கிற ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் வந்து தேச அதாவது மதங்களை இணைக்கிற ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எக்கச்செல்லாப்போ அப்படின்னு சொல்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எக்கச்செல்லாப்போ மரண வீட்டில் எக்கச்செல்லாப்போன்னு அழுவாங்க. ஸோ நான் சந்தோஷமான வீட்டில் வந்து எக்கச்செல்லாப்போ அப்படின்னு எமோஷனல் ஃபீல் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஸோ 4 அழகான பாட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இது கோஆப்ரேட் பண்ணதுக்கு, இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்களோட இருந்து எங்களை பதிவு எடுத்ததுக்கு. பால்கி சார் பேசுகிறேன். சார் தான் சொல்லுங்க சார். நான் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்னுடைய நண்பர் ஜெகனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டைரக்டர் சார் அவருக்கு நண்பர், அவர் மூலமாக பேசினார். அப்போ சொன்னாங்க, சரி நான் போய் பண்ணித்தரேன் அப்படின்னு. பட் இங்கே வந்து நான் கதையை கேட்கும் பொழுது தான் உண்மையிலேயே இதில் ஒரு பெரிய சோசியல் மெசேஜ் இருக்குது. ஒரு அருமையான கதைக்களம் அமைச்சிருக்காங்க. இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 30 நாள் தூங்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பால்கியும் நானும் ரெண்டு பேரும் நைட்டு டே அண்ட் நைட்டு தூங்காமல் உட்காந்துருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே பதிவு போடுறேன். ஸோ இந்த படத்தில் சோனு அந்த மாதிரி இவர் கேமராமேன் எல்லாருமே வந்து ரொம்ப அயராத பாடுபட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் வரணும், தியேட்டர் ரிலீஸ். ஸோ ஜான்வரி ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டருக்கு வரும். எல்லா பெற்றவங்களும் பார்க்கணும், ஒவ்வொரு அப்பாவும் இந்த படத்தை பார்க்கணும், ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த படத்தை பார்க்கணும், நண்பர்கள் கூடி இந்த படத்தை பார்க்கணும். இது வந்து பிள்ளைங்களுக்குள்ள ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். தற்கொலைகளை கட்டுப்படுத்தணும், தற்கொலைகளை முற்றுமாக நிறுத்தணும் அப்படிங்கிறதுனா ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த படத்தை சொல்லியிருக்கோம். ஸோ
மீடியாவுக்கு நன்றி. மீடியா தான் எல்லாம், சோஷியல் மீடியா நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியாச்சுன்னா, இந்த படத்தை, இந்த காளிகேசம் படத்தை வந்து நீங்கள் வந்து மீடியாவுக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து. இரு கரம் கூப்பி உங்களை வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ഈ കാളികേശം എന്ന് പറഞ്ഞ സിനിമയിൽ എനിക്ക് ഈ കാളികേശം സിനിമയിൽ കുറച്ച് നല്ല രീതിയിൽ ക്യാമറ ചെയ്യാൻ സാധിച്ചതിൽ എനിക്ക് അധികം സന്തോഷമുണ്ട്. ഈ പടം നല്ല രീതിയിൽ വിജയിക്കട്ടെ എന്നാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. ഇതിൻ്റെ ഡയറക്ടർ, പിന്നെ അസോസിയേറ്റ് ഡയറക്ടർ, കോ ഡയറക്ടർ സോനു, പിന്നെ ചിന്ന, പിന്നെ നമ്മുടെ കുമരിക്കുട്ടൻ, അപ്പോൾ അങ്ങനെ ഒത്തിരി ആൾക്കാർ ഇതിൽ ആക്ട് ചെയ്യുകയാണ്, പിന്നെ സഹകരിക്കുന്നുണ്ട്. ഈ പടം നല്ല രീതിയിൽ വിജയിക്കട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുകയാണ്. ഇതിൽ ഇൻട്രാക്ട് പണ്ടത് ഒരു വിഷയം ഇരിക്കും എന്നു കേട്ടാൽ, ഇന്ന് പടം വന്ന് 45 நாள் ஒரு பெரிய பங்களால எல்லாரும் குடும்பமாக உட்காந்துருந்தோம். அதான் இதோட பெரிய பியூட்டி. தமிழ் திரைப்பட வரலாற்றில் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காதுங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெரிய வீட்டில் எல்லா ஆர்டிஸ்ட், அதாவது முத்துக்கால சார் இருக்கிறாரு, லொலிசவா மனவர் இருக்கிறாரு, மலையாள ஆக்டர் கிரண் ராஜ் இருக்கிறாரு, ஸோ இது மாதிரிப்பட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸு மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பெரிய வீட்டுக்குள்ளால 45 நாள் உள்ளே போட்டிருந்தோம். பிக் ஹவுஸில் இருந்தது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அது கஷ்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, அழுகை இருந்தது, துக்கம் இருந்தது. ஸோ வந்து ஒரு குடும்பமாக ஒரு அப்பா அம்மா எல்லாருமே வந்து என்னை வந்து டேடின்னு கூடுவாங்க. ஸோ எல்லா ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் 3 ஹீரோயின் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க ஷூட் லொக்கேஷனில் இல்லை. ஸோ 3 ஹீரோயின் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும், சஸ்பென்ஸாக வச்சுருப்போம் இல்லையா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பால்கி. 2 வேர்ட்ஸ். கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 52 நாள் ஓவரால் ஷூட்ஸ் போயிருக்கோம். 52 நாளுமே ஒரே ஹப்புக்குள்ளாரியாக தான் இருந்திருக்கும். எந்த படத்தில் நடந்திருக்கும்னு தெரில. தனித்தனி ரூம்ஸ். அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் கம்மிட் ஆனதே விடிய காத்தால 2 மணிக்கு தான். எந்த நேரத்தில் கம்மிட் ஆனேன்னு தெரில. விடிய விடிய தூங்காமல் ஒரு 15 நாள் சுத்தமாவே தூக்கம் இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரே பாயில ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி படம் எங்க நடந்திருக்கும்னே தெரியல. அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை படம் எடுத்தோம். ஃபாரஸ்ட்ல நடந்ததுனால நிறைய சேலஞ்சஸ் எல்லாருக்குமே அடிபடும். அடிபடாத ஆட்களே இங்கே இல்லை. அவ்வளோ பேருக்கும் அடிபட்டுச்சு. ஸோ அதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி டைரக்டர் அவர் அந்த கோஆர்டினேஷன் ஒன்று இருக்கும். அவர்கிட்ட எப்பயுமே சொன்னேன், நீங்கள் ஒரு கார்பரேட் சார் அப்படின்னு சொல்லுவேன். இவர் வந்து ரொம்ப பெரிய கார்பரேட். இவர் ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஓகே ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவர்கிட்ட நான் அந்த ஆப்டிமைஸுன்ற வார்த்தை நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த படம் போய் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு பயங்கர தமிழ் திரைப்பட வரலாற்றில் இந்த படத்துக்கு நாங்கள் கேஸ்டிங் நடத்தவே இல்லை. ஹீரோ ஹீரோயின்ஸ் யாருக்குமே நாங்கள் கேஸ்டிங் நடத்தவே இல்லை, எல்லாம் ஸ்பாட். ஸோ வந்து கேஸ்டிங்னு கூப்பிட்டு அந்த வேலையில்லை. நடிக்க விருப்பம் இருக்கா வாங்க, நாங்கள் ஆக்ட் பண்ண வைக்கிறோம். அவங்க நடிக்க வச்சுருக்குறோம். அது ஒரு பெரிய பெருமை, ரொம்ப சந்தோஷம் அது. அதுக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்டான ஒரு மூமெண்ட் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா, இது என்னுடைய பையன் லவ்லின்லையோ சின்ன, ஸோ ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கிறான். ஒரு ஃபைட் சீனில் வந்து இவன் வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டான். ஒரு ஆக்ஷன் சீனில் கீழே விழுந்துட்டு நெஞ்சு அடிபட்டு விழுந்து எலும்பின உடனே வாமிட், 2 யூனிட் வந்து ஸ்டன் ஆகிடும். ஸோ நிறைய இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது அன்கான்சியஸாக இருந்தான். அதுலேருந்து அந்த ஷாக்லேருந்து எங்களுக்கு மீள்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் குதிச்சு. ஆமாம். ஸோ காடு மலை கடந்து அனிமல்ஸ் மிருகங்கள் கூட எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சொனு சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். ரொம்ப ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்னோட டாடியோட ஒரு எப்படி வளர்ப்பு முறையை வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ஃபீல் என்னோட ஹார்ட்டில் அப்படி இதாகிடுச்சு. அப்போது சார் இதுக்கு கண்டிப்பாக ஃபிலிம் தேட்டருக்கு வந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் சார், நல்ல ஆடியன்ஸ் ப்ராஸ்பெக்டில் நல்ல வேல்யூபலாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னாங்க கண்டிப்பாக வரும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி சார், நானும் அப்போ அந்த டைம்லலாம் மணியெல்லாம் ஒரு விஷயமாட்டே எனக்கு பெருசாக வரல. அப்போது அவர் ரொம்ப கஷ்டத்தில் வந்து என்ன சொன்னார், காசும் இல்லை எப்படி பண்ண போகிறோன்னே தெரியல. அந்த மாதிரி வந்து சொல்லும்போது நமக்கு சரி சார் பண்ணுவோம் சார், நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம முடிச்சு வெளியே கொண்டு வருவோம் சார். அதே மாதிரி சார் சொன்னது மாதிரி முடிச்சு வெளியே கொண்டு வரும். ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிருக்கோம். சொல்லுங்க ரெண்டு வார்த்தை.
என் பேர் வந்து கும்பைக்கூட்டன். நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு நிறைய சொல்லியிருக்கு, பட் எனக்கு இங்கே நிற்கும்போது அது சொல்கிறதுக்கு முடியலை. ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாள் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டு உள்ளாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன அன்னையிலேருந்து முடிகிற அன்னை வரைக்கும் மழை. கேமரா கொண்டு தூக்கி கொண்டு வைப்போம், வச்ச உடனே மழை பெய்யும், என்ன பண்ண முடியும் ஒன்றுமே தெரியாது. யூனிட் எல்லாம் வந்தவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கூடாரம் போட்டு அதிலே உட்காந்துருப்போம், மழை எப்படா விடும், கேமரா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 45 நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல், ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் ரோல், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் போய். ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு நான் அதில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு தந்தது வந்து ஜீவானி ஸ்டார் அவர். ஏன்னா அவரை பற்றி நிறைய சொல்லலாம், இப்போதைக்கு நான் அதை சொல்லலை, இனி ஒரு மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். ஸோ தேங்க்யூ. அப்போ பெஞ்ச மாதிரி இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் கைஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல வந்துட்டு தொடங்கின மழை இன்னைக்கு எண்டு முடிகிறது வரைக்கும் இந்த மழை எங்களை விடவே இல்லை, அவ்வளவுக்கு துரத்திட்டு இருக்கு. நாங்கள் நேற்றுக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரும்போது அங்கிருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி வண்டியில ஏறினவுடனே மழை தொடங்கிச்சு. இங்க வந்து சென்னையில காலையில இறங்குற வரைக்கும் மழை. அதனால எங்களுக்கு அவ்வளோ சேலஞ்ச் இருந்துமே நாங்க படத்தை முடிச்சோன்றது கொஞ்சம் நாங்களே பெருமைப்படக்கூடிய விஷயம். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க மாறி மாறி ஊட்டி கொடுப்போம், அவன் நான் ஊட்டி கொடுத்தா சாப்பிடுவோம் எல்லாருமே, ஊட்டி கொடுப்பாரு சார். ஸோ இங்க வந்து ஹீரோ ஹீரோயின் ஆர்டிஸ்ட் டைரக்டர் அப்படின்னு இட்ஸ் அ டீம் ஒர்க், ஒரு குடும்பம், இட்ஸ் அ டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து எங்களுக்கு. ஸோ உண்மையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரி மீடியாக்கள் தான், அதனால கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எல்லாருமே தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகிய எங்கள் அம்மா அப்பாவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.